இப்போது வஜ்ராசனம் வஜ்ராசனம் வஜ்ரம் என்றால் குதிரை என்று பொருள் குதிரை பலம் நம் கால்களுக்கு கிடைப்பதற்கு இந்த ஆசனம் உகந்த ஆசனமாகும் உணவு உண்டப்பின் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனமாகும் இந்த வஜ்ராசனத்தில் தினமும் அவர் அமர்பவர்களுக்கு மூட்டு என்பது வாழ்க்கையில் வருவதே இல்லை வஜ்ராசனம் தினமும் செய்பவர்களுக்கு விஷக்காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய இப்போது கொண்டிருக்கிறோமே டெங்கு காய்ச்சல் சிக்கன்குனியா என்று பல வகையான வைரஸ் காய்ச்சல் இப்போது மனிதர்களை தாக்குவதை பார்க்கின்றோம் ஆனால் இவ்வாறு தினமும் வஜ்ராசனத்தில் அமர்வ அமர்பவர்களுக்கு இது போன்ற வைரஸ் காய்ச்சல்கள் விஷக்காய்ச்சல்கள் வருவதில்லை வெரிக்கோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய இரத்த குழாய்களின் தளர்வு நிலை இந்த வஜ்ராசனம் செய்வர்களுக்கு வருவதில்லை மீண்டும் இந்த ஆசனத்தை பழகலாம் நேராக இவ்வாறு கால்களை நீட்டி அமர்ந்து கொண்டு மெதுவாக காலை மடக்கி பிட்டத்திற்கு அடியில் வைத்து கால் மீது அமர்ந்து இரண்டு கால்களையும் ஒட்டியிருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும் விரல்கள் பெருவிரல்கள் இரண்டும் இணைந்து இவ்வாறு இருக்க வேண்டும் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் ஆழ்ந்த மூச்சை வாங்கிவிடலாம் இந்த ஆசன இந்த ஆசனத்தில் வஜ்ருளி முத்ரா போன்ற சில முத்ரா பயிற்சிகள் பெறுவதற்கும் இந்த ஆசனம் முக்கியமான ஆசனமாகும் இந்த ஆசனமும் சில மூச்சு பயிற்சி தியானம் செய்வதற்கு உகந்த ஆசனமாகும் இந்த ஆசனம் உடலின் உறுப்புகளை தளர்வு நிலைக்கு கொண்டு வருகிறது ஃப்ளெக்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் வளையும் தன்மையை பெறும் பெற இந்த ஆசனம் மிகவும் உகந்ததாகும் வஜராசனத்தில் அமர்ந்து கொண்டு பாதங்கள் இரண்டையும் பிட்டத்தை விட்டு விலக்கி விலக்கி வைத்து கொண்டு முழங்கால்கள் ரெண்டையும் ஒட்டி வைத்தவாறு பின்புறம் படுத்துக்கொள்ள வேண்டும் கைகளை பின்புறமாக நீட்டி வைத்துக்கொண்டு கொண்டு மூச்சை சராசரி மூச்சாக வாங்கிவிட வேண்டும் இந்த ஆசனத்தில் நுரையீரல் நன்கு விரிவதால் கப நோய்கள் முற்றிலுமாக நீங்கிவிடும் சளி சம்பந்தமான எந்த நோயும் வராது எழும்பொழுது கால்களை பிடித்துக்கொண்டு முழங்கையை ஊன்றி எழுந்து தரையில் அமர்ந்து நீண்ட நெடுமூச்சு வாங்கி மூச்சை விட்டு ஓய்வு நிலைக்கு வர வேண்டும் ஓய்வு நிலையில் வஜிராசனத்தில் அமர்ந்து ஓய்வு பெற வேண்டும் மீண்டும் இந்த ஆசனத்தை அதேபோல் கால்களை அகற்றி கால்களை அகற்றி அமர்ந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம் மூட்டுகளின் உள்ள கெட்ட நீரை இந்த ஆசனம் முற்றிலுமாக விரட்டி அடித்துவிடும் மூட்டுவழி என்பது இந்த ஆசனம் செய்பவர்களுக்கு வாழ்நாளில் வருவதில்லை குடல் பகுதி நன்கு இழுத்து இருப்பதால் மலச்சிக்கல் முற்றிலுமாக அகன்றுவிடும் நீண்ட நெடுமூச்சு வாங்கி ஓய்வு நிலைக்கு வர வேண்டும் இதுவாக மூச்சை விட்டுக்கொண்டு முன்புறம் குனிந்து கீழ்த்தாடையை தரையில் வைத்து பத்து முதல் இருபது வினாடிகள் இருக்க வேண்டும் ஆசனத்தில் மூச்சை சாதாரண மூச்சாக வாங்கிவிட வேண்டும் எழும்போது மூச்சை கொண்டு எழுந்து நீண்ட நெடு மூச்சு வாங்கி இரண்டு மூச்சை விட்டு ஓய்வு நிலைக்கு திரும்ப வேண்டும்